வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெல்கம் டோர்மெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்வெட்டர் பின்னுவோம்ல, அந்த குரோசா ஊசி எடுத்துக்கணும், டபுள் குரோசா ஊசி. இதில் வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ஊசியோட சைஸ் வந்து 6. ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்குங்க. இந்த வெல்கம் டோர்மெட் வந்து 24 முடிச்சு போட்டு செஞ்சுருக்கிறேன். இப்போ இது 15 நாட் போட்டு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுக்குங்க, ஒரு முடிச்சு, அப்போ தான் கலலாமல் இருக்கும். இப்போ 15 முடிச்சு போட்டுக்கணும். நம்ம பூ கட்டுவோம்ல, அதே மாதிரியே நாட் போடணும். இதையும் ஒரு முடிச்சா சேர்த்துக்கணும். இப்போ 2 போட்டிருக்குறோம், 3. இப்போ 15 நாட் போட்டாச்சு, 15 முடிச்சு போட்டாச்சு. இப்போ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 2வது ஊசி எடுத்து விட்டுறணும். விட்டுட்டு இதை உள் பக்கமாக ஒரு சுற்றி சுற்றிட்டு இப்போ ஊசியை வெளியில் எடுத்துடணும். பாருங்கள், ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த கேப் வழியாக இந்த ஊசியை வெளியில் எடுத்துடணும். இப்போ இந்த நாட்டு வந்து இந்த முடிச்சு இந்த ஊசிக்கு போயிடும். இதே மாதிரியே ஃபுல்லாக போடணும். இப்போ ஃபுல்லாக நாட் போட்டு வந்தாச்சு. இப்போ இந்த டபிள்யூ போடணும். அதுக்கு இந்த பக்கம் 5 நாட்டு விட்டணும், இந்த பக்கம் 5 நாட்டு விட்டணும். இடையில 5 நாட்டு மட்டும்தான் இருக்கும். அந்த இதில் வச்சு தான் நம்ம இந்த எழுத்து எழுத போகிறோம், வெல்கம்னு எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 5 நாட்டு மட்டும் போட்டுக்குங்க. அஞ்சு நாட் போட்டாச்சு. இப்போ 2வது கலர் ஜாயின் பண்ணணும். நான் ரெட் கலர் எடுத்துருக்குறேன். ரெட் கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நாட்டு போடுற மாதிரியே தான் இந்த 2வது கலரை. இப்போ இந்த நூல் இந்த கலரை விட்டுறணும். விட்டுட்டு 5 கலர் மட்டும் போடணும். 5 நாட்டு மட்டும் ரெட் கலரில் போடணும். உங்களுக்கு ரொம்ப பெரிய மேட்டை வேணும்னாக்கா நிறைய முடிச்சு போட்டு இது பண்ணலாம். நான் இந்த மேட்டை 24 முடிச்சு போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ உங்களுக்காக 15 முடிச்சு போட்டு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 5 நாட் மட்டும் போட்டிருக்குறோம். இப்போ வந்து துணி இந்த பக்கம் விட்டுறணும். இப்போ இந்த துணி இருக்குங்களா, இந்த கலரு, இதை வந்து பேக் சைடு வரும். இதை மறுபடியும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த கலர் வரப்போ இந்த கலர் துணி தான் வரணும். இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5. அப்போ தான் நம்மளுக்கு இது வந்து 24 நாட் போட்டு செஞ்சுருக்கோம் இல்லையா. இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8 விட்டுட்டேன். நடுவில் இருக்கிற 8க்கு மட்டும்தான் வெல்கம்னு எழுதியிருக்கிறேன். இப்போ ஊசியை திருப்பி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ இந்த கலர் துணி வர இடத்துல இது பண்ணிக்கணும். இது போட்டுட்டு வரணும், முடிச்சு போட்டுட்டு வரணும். இது வந்து முன்னாடி பக்கம் வரணும். பேக் சைடு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இதுதான் முன்னாடி பக்கம். ரெட் கலர் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அது வந்து பேக் சைடு தான் வரும். இப்போ வந்து முன்னாடி ஒரு பக்கம் வர்றதுனால இந்த பக்கம் ஒரு டைம் இது பண்ணிக்கணும். இப்போ இந்த கலர் துணியை இந்த பக்கம் விட்டுறணும். இப்போ ரெட் கலர் நாட் போட்டுட்டு வரணும். இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த கலர் துணியை பேக் சைடு விட்டுறணும். விட்டுட்டு
இந்த கலர் துணி இருக்குது இல்லையா, இது வந்து பேக் சைடு வழியாக தான் முன்னாடி பக்கம் வரணும், ஃப்ரண்ட் பக்கம் வரணும். ஏன்னா அப்போ தான் எழுத்து வந்து நல்லா நம்மளுக்கு தெரியும். இப்போ டபிள்யூ போடணும் இல்லையா, அதனால் இந்த ஒரு லைன் மட்டும் இந்த கலர் ரெட் கலர் நான் பின்னியிருக்கேன். இப்போ வந்து இப்போ ரெண்டாவது லைன், இந்த லைன் வர்றதுக்காக இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரெட் கலர் வரணும். அதுக்கப்புறம் எல்லாம் ஃபுல்லாக க்ரீன் வந்திருக்கு. அதே மாதிரியே இந்த மேட்டில் வந்து இந்த ரெண்டாவது லைன், இந்த லைன் பின்னுறோம். அதனால் ஒரு இடத்துல மட்டும்தான் ரெட் கலர் வரணும். அப்படி உங்களுக்கு எழுதுறதுக்கு இதாக இருந்துச்சுனாக்கா ஒரு பேப்பரில் நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மேட் போடலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு முடிச்சு ரெண்டாவது முடிச்சுக்கு நேராக தான் இந்த எழுத்து வந்திருக்குது. அதனால் இப்போ ரெண்டாவது முடிச்சுக்கு நேராக ரெட் கலர் போய் பின்னிக்கலாம். இது வந்து இப்போ முன்னாடி பக்கம் விட்டுருணும். இப்போ வந்து இந்த கலர் துணியை எடுத்துக்கணும். ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கினீங்கன்னா கரெக்டாக வரும் எழுத்து. இப்போ திருப்பி வச்சுக்கணும், ஊசியாக திருப்பி வச்சுக்கிட்டு இது வந்து முன்னாடி பக்கம் வரணும் இல்லையா, அதனால் இப்போ இந்த பக்கம் இந்த இந்த கலர் துணியை விட்டுடணும். இப்போ ஒரே ஒரு நாட்டு மட்டும் வந்துருக்குல்ல, அதுக்கு மட்டும் ரெட் கலர் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் விட்டுட்டு இப்போ இந்த கலர் துணி எடுத்துக்கணும். பேக் சைடு வழியாக தான் எடுக்கணும். இது இப்போ இது ஃபுல்லாக இந்த கலர் துணி தான் வரணும். இது ஃபுல்லாக முடிச்சு போட்டுட்டு மறுபடியும் ஊசி திருப்பி வைக்கணும். இப்போ ஊசியை திருப்பி வச்சுக்கணும். இந்த இது வரைக்கும் போட்டுட்டு வரணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட் லைனில் ஃபுல்லாக போட்டுட்டு வந்தோம், ரெண்டாவது லைனில் ஒரே ஒரு இது மட்டும் ரெட் கலர் போட்டோம். அடுத்தது இப்போ வந்து இந்த மூணாவது லைன் பின்ன போகிறோம், முடிச்சு போட்டுட்டு வர போகிறோம். இப்போ வந்து ரெண்டாவது இதை முடிச்சு விட்டுட்டு மூணாவது இதில் வந்து போடணும். பாருங்கள், இந்த லைனை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி லைனில் போடணும் ஒரே ஒரு முடிச்சு. இப்போ மூணாவது லைன் பின்னுறோம் இல்லையா, அதனால் இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டாவது லைனில் வந்து இந்த இடத்துல நாட் போட்டோம்ல, இப்போ வந்து இந்த இந்த முடிச்சிருக்கு இல்லையா, இதில் வந்து ரெட் கலர் போடணும். பாருங்கள், இப்போ இந்த இந்த ரெட் கலர் துணியை இந்த பக்கம் எடுத்து விட்டுறணும். ஏன்னா முன்னாடி பக்கம் வரணும் இல்லையா, அதனால் இப்போ இந்த துணி எடுக்கிற இடத்துல சேம் இந்த கலரே நாட் போட்டுடணும். அப்போ தான் நம்மளுக்கு டிசைன் நல்லா வரும். இப்போ இது ஃபுல்லாக இந்த கலரே வரணும். இப்போ ஊசியை திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுக்கிட்டு இது ஃபுல்லாக பின்னிட்டு இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரெட் கலரும் நாட் போடணும். போட்டுட்டு அப்புறம் மறுபடி இந்த கலரே வரணும். இப்போ ஃபுல்லாக இந்த கலர் வந்துருச்சு. இப்போ இந்த 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 பக்கம் பேக் சைடு வழியாக இது பண்ணோம் இல்லையா, அப்போ இந்த ஒரே ஒரு கலருக்கு இந்த ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டுடணும். அதுக்கப்புறம் துணியை திருப்பி போட்டுக்கிட்டு இந்த கலருக்கு நேராக இந்த கலர் தான் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு எழுத்து நல்லா தெரியும். இதே மாதிரியே ஃபுல் இப்போது இந்த லைன் முடிஞ்சிருச்சு. இந்த லைன் பின்னணும், அதுக்கு வந்து இப்படி வரணும் இல்லையா, அதுக்கு இதுக்கு நேராக இந்த முடிச்சு வரணும் இல்லையா, அதனால் இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்ந்து ஒயிட் கலரே போட்டுடணும். ஒயிட் கலர் நாட்டே போட்டுட்டு இந்த முடிச்சு விட்டுட்டு இந்த முடிச்சு இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக ரெட் கலர் ஒரு நாட் போடணும். ஒரே ஒரு நாட் மட்டும் இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக இது வந்திருக்குது இல்லையா, அதனால் இந்த சைஸ் வரணும். அதனால் இப்போ வந்து இந்த கலர் இந்த சைடை எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் இது ஃபுல்லாக இந்த கலரே வரணும். வந்துட்டு மறுபடியும் இது வரைக்கும் இந்த கலர் மட்டும்தான் வரணும். ரெட் கலர் நேராக ரெட் கலர் வரணும்.
இப்போ பாருங்கள் டபிள்யூவில் பாதி வந்திருக்குது. இந்த இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த லைன் மட்டும், இந்த கோடு மட்டும்தான் வரணும். பாருங்கள் இப்போ இந்த லைன் மட்டும் போடலாம் எப்படின்ட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் அஞ்சு, இந்த பக்கம் அஞ்சு முடிச்சு விட்டுட்டு நடுவில் இருக்கிற அஞ்சு நாட் மட்டும் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பக்கமும் வரணும். அதுக்கு இந்த ரெட் கலர் துணி இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு விட்டுணும். அஞ்சு விட்டுட்டு இந்த ரெட் கலர் நாட்டு அஞ்சு அஞ்சு நாட் போடணும். நாலு அஞ்சு நாட்டு போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி விட்டுறணும். விட்டுட்டு அது ஒரு லைன் வரணும். இப்போ இந்த துணிக்கு நேராக இந்த கலர் எடுத்துக்கணும். இப்போ பேக் சைடு இது பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் இன்னொரு லைன் வரணும். இது வந்து முன்னாடி பக்கம், ஃப்ரண்ட் பக்கம் வரணும். அதனால் இன்னொரு லைன் பின்னிடலாம். நாட் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த கலர் துணிக்கு நேரம் இந்த கலரு, ரெட் கலருக்கு நேரம் ரெட் கலர். அப்போ தான் டபிள்யூ நல்லா தெரியும். அப்படி உங்களுக்கு இதாக இருந்துச்சுனாக்கா, கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா, நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு நேரம் மற்ற எழுத்தெல்லாம் எழுதலாம். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் இப்போ ரெட் கலருக்கு நேரம் ரெட் கலர். ஒரு நோட்டில் பேப்பர் பேனாவை எடுத்து எழுதிக்கிட்டு எல்லா எழுத்தையும் ஒரே மாதிரியே எழுதணும். கரெக்டாக அந்த அஞ்சு லைன் இருந்துச்சுன்னா அந்த அஞ்சு லைனுக்கு நேரம். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் எட்டில் விட்டுருக்கேன், இந்த பக்கம் எட்டு விட்டுருக்கேன். கரெக்டாக அந்த எட்டு லைனில் மட்டும் கரெக்டாக எழுதியிருக்கிறேன். இந்த எழுத்து மாதிரியே தான் மற்ற எழுத்தும் எழுதணும். இப்போ பாருங்கள் அஞ்சு நாட் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ துணி இந்த பக்கம் விட்டுட்டு இப்போ இந்த கலர் துணி எடுத்துக்கணும். இது வந்து பேக் சைடு வழியாக மட்டும்தான் எடுக்கணும், அப்போ தான் நல்லா தெரியும். முன்னாடி பக்கம் எடுத்தீங்கன்னா அசிங்கமாக இருக்கும், நல்லா தெரியாது எழுத்து. இப்போ வந்து உங்களுக்கு டபிள்யூ நல்லா தெரியும் பாருங்கள். இருங்க வர. இப்போ பாருங்கள் டபிள்யூ வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதே மாதிரியே தான் ஈயும் எழுதணும். இப்போ பாருங்கள் இடையில ஒரு லைன் விட்டுறணும். ஒரு லைன் கரெக்டாக இந்த லைன் இந்த எழுத்துலேயே க்ரீன்லேயே விட்டுருக்குறேன். விட்டுட்டு மறுபடியும் இந்த பிங்க் கலர் ஆரம்பிச்சிருக்கிறேன். பாருங்கள் இடையில ஒரு லைன் விட்டால் தான் அப்போ தான் ஒவ்வொரு எழுத்துக்கும் இடைவெளி இருக்கும். அடுத்தது சேம் இங்கே பாருங்கள், இந்த இந்த அந்த கரெக்டாக அந்த எட்டு லைனில் மட்டும்தான் எழுதணும். இந்த பக்கம் எட்டு விட்டுணும், இந்த பக்கம் எட்டு விட்டுணும். நான் வந்து 24 நாட்டு போட்டு செஞ்சுருக்கிறேன். கரெக்டாக பாருங்கள் அடுத்த லைனில் வந்து இந்த எழுத்து மட்டும் வரணும், இந்த ஒரு கோடு மட்டும் வரணும். இப்போ அடுத்த ஈ வந்து எப்படின்னாக்க, அடுத்த ஒரு லைனில் வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கு, க்ரீன் லைன் போட்டுக்கணும். அடுத்தது பிங்க் கலர் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆரம்பிச்சுட்டு அடுத்த லைனில் ஃபுல்லாக ஒரே லைனை எழுத்துடணும். அடுத்தது ஈ போடுறதுக்காக ஃபஸ்ட்டு ரெண்டு, அடுத்த இடையில ஒரு கேப் விட்டுறணும், க்ரீன் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டுறணும். இப்படியே எழுதிட்டு வரணும். இப்படியே ஈ வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அந்த அளவுக்கு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் எட்டு, இந்த பக்கம் எட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த எழுத்துக்கு ஈக்கும் எல்லுக்கும் இடையில ஒரு கேப் வரணும். அதில் வந்து க்ரீன் கலர் போட்டு முடிச்சிருங்க. அடுத்தது வந்து எல்லுக்கு வந்து ஃபுல்லாக ஒரே இது கோடு போட்டுட்டு எட்டு லைன் இது பிங்க் கலர் மட்டும் போட்டுடணும். போட்டுட்டு அடுத்த லைனில் ஒன்று ஒன்றா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு பிங்க் கலர் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டால் எல் வந்துடும். அடுத்தது சி. இப்போ வந்து நம்ம சி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, எல் போட்டதுக்கப்புறம் ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ரீனில் போட்டுடணும். 24 முடிச்சு, அதுக்கப்புறமா எட்டு முடிச்சு, அதாவது மேலே வந்து எட்டு முடிச்சு க்ரீன் போட்டுட்டு அடுத்த எட்டு முடிச்சு ரெட்டு போட்டாச்சு, அதாவது பிங்க் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரெட்டு முடிச்சு க்ரீன் போட்டாச்சு. அடுத்த லைன் போடும்போது அதே மாதிரியே எட்டு லைன் வந்து க்ரீன் போட்டுட்டு நடுவில் ஒரே ஒரு இது மட்டும் பிங்க் போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு இங்கே வந்து ஆறு இது வந்து க்ரீன் போட்டுடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு இது வந்து பிங்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள எட்டு வந்து க்ரீன் போட்டுடணும். இதே மாதிரியே ரெண்டு தடவை செஞ்சிடணும்.
லென்த்து பார்த்துக்கிட்டு எல்லா இதுவுமே வந்து மூணு மூணு இது வந்து போட்டிருப்போம். அது மாதிரி மூணு தடவை இதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அது செஞ்சுட்டு முடித்தோம்னா சி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து ஃபுல்லாக க்ரீன் போட்டுடணும். ஒரு ஒரு லெட்டருக்கும் இடையில வந்து ஒரு கேப், சின்ன கேப் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து ஒரே மாதிரியே தெரியும், கரெக்டாக இருக்காது பார்க்குறதுக்கு. அதுக்காக ஒரு ஒரு லெட்டர் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு லைன் மட்டும் க்ரீன் போட்டுக்கணும். இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஓ. அது வந்து எப்படி போடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எட்டு இது வந்து க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் எட்டு இது வந்து பிங்க் போட்டுடணும். திரும்ப எட்டு இது க்ரீன் போட்டாச்சு. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா எட்டு இது க்ரீன் போட்டாச்சு, ஒரே ஒரு இது பிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து க்ரீன் போட்டுட்டு இந்த பிங்க் முடியுது இல்லையா, அதே இதில் இந்த இடத்துல ஒரு முடிச்சு மட்டும் பிங்க் போட்டுடணும், அதுக்கப்புறம் மிச்சது க்ரீன். இதே மாதிரி செஞ்சுட்டே வரணும். ரெண்டு இது செஞ்சாச்சு. செஞ்சதுக்கப்புறம் மூணாவது இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எட்டு இது க்ரீன் போட்டாச்சு, அடுத்து எட்டு இது பிங்க் போட்டுட்டு மிச்சம் எட்டு இது வந்து க்ரீன் போட்டாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து ஜீரோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் கேப் விடுறதுக்காக ஒரு இது வந்து க்ரீன் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டபுள்யூ எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதோட அப்படியே ரிவர்ஸ் போட்டோன்னா அதுதான் எம். ஏற்கனவே நம்ம வந்து இ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு, அதே மாதிரி இதில் செஞ்சிட வேண்டியதான். செஞ்சுட்டு எப்பவும் போல் நம்ம மேட்டை முடிப்போம் இல்லையா, அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடணும். ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா நம்ம சூப்பரான வெல்கம் மேட் ரெடி ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து டபுள் க்ரோஸா ஊசியில் தெரியாது, எனக்கு சிங்கிள் க்ரோஸா ஊசியில் தான் தெரியும் அப்படின்னா அதுக்காகவும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னென்னா, நம்ம சிங்கிள் க்ரோஸா ஊசிலையும் ஒரு மேட் போட்டிருக்கோம், சூப்பரான சிங்கிள் வெல்கம் டோர் மேட் இது. இதையும் நம்ம இந்த மேட்டுக்கு அப்புறமா நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மேட்டும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.